ஒரு பக்கம் ஐபிஎல் போயிட்டு இருக்கு, இந்த ஐபிஎல்ல நிறைய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் மேல சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான டீன் எல்கர் விமர்சனம் வச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் ஓடிஐ சீரீஸ்ல பங்களாதேஷ் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ் நடந்தது. ஆனா டெஸ்ட் சீரீஸ்ல பங்களாதேஷ சவுத் ஆப்பிரிக்கா துவம்சம் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ 2-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா 332 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த சீரீஸ்ல விளையாடல. அவங்க எல்லோருமே ஐபிஎல் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. அதுல ககிசோ ரபாடா, மார்க்கோ ஜென்சன், லுங்கி என்கிடி, ஆண்ட்ரிஸ் நோர்ஜே, ராசி வேண்டர் டெசன் மற்றும் ஏடன் மார்க்ரம் அடங்கும். இவங்க எல்லோருமே டெஸ்ட் சீரீஸ் விட ஐபிஎல் தான் சூஸ் பண்ணாங்க. குவிண்டன் டிகாக் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனதால இந்த லிஸ்ட்ல ஒரு இல்ல. இவங்க இல்லாதது சவுத் ஆப்பிரிக்காவை பெருசா அஃபெக்ட் பண்ணல. அவங்க ஈஸியா 2 மேட்சஸ்ல ஜெயிச்சாங்க. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டீன் எல்கர் என்ன சொன்னாருன்னா, ஐபிஎல்ல விட சவுத் ஆப்பிரிக்க சீரீஸ் ரொம்ப முக்கியம், நீங்க நாட்டுக்காக விளையாடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா எந்த பிளேயருமே கண்டுக்கல, அவங்க எல்லோருமே ஐபிஎலுக்கு போயிட்டாங்க. ஐபிஎலுக்கு போன பிளேயர்ஸ் எல்லோருமே தங்களுடைய ஸ்பாட்டை வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவுடைய கோச்சான மார்க் கோச்சர் கூட சொன்னாரு. இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல டீன் எல்கர் சில விஷயத்த சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஐபிஎலுக்கு போன அந்த பிளேயர்ஸ் திரும்பவும் செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, அது ஏன் கைகள்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நல்ல கிரிக்கெட் ஆடுறீங்க, அப்புறமா முடிவு உங்க வழியில போனா அது எப்போதுமே கேப்டன் பதவியோட சுமையை குறைக்கும். போன வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் சோதனையா இருந்தது, ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளேயராகவும் ஒரு பர்சனாகவும் என்ன மதிக்கிற அற்புதமான பிளேயர்ஸ் என்ன சுத்தி இருக்காங்க. நான் எந்த வகையான கிரிக்கெட் விளையாட விரும்புறேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க இப்ப ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கோம், இது நான் என்ன செய்யறேன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டாரு டீன் எல்கர். டீன் எல்கர் ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் பத்தி சொன்னாலும் ஒரு விஷயம் இருக்கு, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் ஐபிஎல்ல பங்கேற்க அனுமதிக்குது. அதனால அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஐபிஎல்ல விளையாட அவங்களுக்கு அனுமதி இருக்கு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டீன் எல்கர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர். 4 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து 227 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 56.75. இதை தவிர டெம்பா வவுமா 194 ரன்களும், மஹமதுல் ஹேசன் ஜாய் 141 ரன்ஸும், கீகன் பீட்டர்சன் 133 ரன்ஸும் மற்றும் சரேல் எர்பி 114 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ்ல லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 2 மேட்சஸ்லயும் சேர்த்து 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறமா சைமன் ஹார்மர் 13 விக்கெட்ஸும், தைஜுல் இஸ்லாம் 9 விக்கெட்ஸும் மற்றும் கலேத் அகமத் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்ப ஐபிஎல்ல விளையாடுற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லோருமே சவுத் ஆப்பிரிக்காவுடைய மெயின் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கிறவங்க. ஆகஸ்ட் மாசத்துல சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போறாங்க. அங்க 3 ஓடிஐ 3 T20 மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 17 தேதி டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 17-21 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்டும், ஆகஸ்ட் 25-29 வரைக்கும் செகண்ட் டெஸ்டும், செப்டம்பர் 8-12 வரைக்கும் தேர்ட் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்குவாட்ல ஐபிஎலுக்கு போன பிளேயர்ஸ் இருப்பாங்களா இல்லையான்ற கேள்வி இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் நிர்வாகம் இதை என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டீன் எல்கரோட இந்த கருத்து சரியா தவறான்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.